நமது புண்ணிய பூமியில் எத்தனையோ அறிஞர்கள், தேவர்கள், சித்தர்கள், மகான்கள், தலைவர்கள், புரட்சியாளர்கள் தோன்றினார்கள், மறைந்தார்கள். ஆனால் அவர்கள் புகழ் என்றும் மறைவதில்லை. அந்த வரிசையில் வந்தவர்தான் நமது புரட்சியாளர் சிதம்பரம் ராமலிங்கம் என்னும் திருவருட்பிரகாச வள்ளலார். அவர் பிறந்த பூமியில் நாமும் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பதே மிகப்பெரிய புண்ணியம்தான். ஆம், அந்த புரட்சியாளர் செய்த சாதனைகள் எத்தனை எத்தனை! எதை சொல்வது, எதை விடுப்பது! மதராசப்பட்டினம் என்று இருந்த நாகரத்திற்கு சென்னை என்று முதன் முதலில் 18ஆம் நூற்றாண்டில் பெயர் வைத்தவர் அல்லவா அந்த புரட்சியாளர்! கணவன் இறந்தால் தாலி வாங்கக்கூடாது, அவர்கள் பூவையும் பொட்டையும் பறிக்கக்கூடாது, பெண்கள் மறுமணம் செய்து கொள்ளலாம் என்று கூறிய ஒப்பற்ற தலைவர் அல்லவா நமது வள்ளலார். வாடிய பயிரை கண்டபோதெல்லாம் என் மனம் வாடினேன் என்ற கருணைக்கு சொந்தக்காரர் அல்லவா நமது புரட்சியாளர். கருணையில்லா ஆட்சி கடிகி ஒழிக, அருள்நயந்த நன்மார்க்கர் ஆள்க என்று மக்களுக்காகவே சிந்தித்தவர் அல்லவா அந்த புரட்சிக்காரர். அது மட்டுமா? உயிர்களை கொல்லாதீர்கள், அதனால் எந்த புண்ணியமும் நமக்கு கிடைக்கப் போவதில்லை. ஜீவகாருண்யமே மோட்ச வீட்டின் திறவுகோல் என்ற உன்னத தத்துவத்தை உலகுக்கு உணர்த்தியவர் அல்லவா அந்த புரட்சிக்காரர். அவரை பற்றி சொல்ல வேண்டுமானால் ஒரு நாள் போதாது, ஒரு வருடம் போதாது, ஏன் ஒரு யுகமே போதாது. அவர் எழுதிய திருவருட்பா புத்தகத்தில் கொட்டி கிடக்குது எண்ணிலடங்கா வாழ்க்கை தத்துவங்கள். அப்படிப்பட்ட மகானுக்கு ஒரு மாபெரும் கோட்டம் அமைக்க வேண்டாமா தமிழக அரசு? அவர் 33 காலம் வாழ்ந்த வீட்டை அரசுடைமை ஆக்கியிருக்க வேண்டாமா இந்த தமிழக அரசு? அரசு விழாக்களில் அசைவ உணவை தவித்திருக்க வேண்டாமா இந்த அரசு? அவர் கட்டி வைத்த சத்திய ஞான சபையை சுற்றி புல்வெளிகளும் நீரூற்றுகளும் அமைத்து அதை உலகமே திரும்பி பார்க்கும்படி செய்திருக்க வேண்டாமா இந்த தமிழக அரசு? அவர் பிறந்து 200 வருடங்கள் ஆகப் போகிறது, இதுவரை ஒரு துரும்பை கூட கிள்ளி போடவில்லை. ஏன் இந்த பாகுபாடு? இதை நான் மட்டும் கேட்கவில்லை, சுமார் 3 கோடி சன்மார்க்கர்கள் கேட்கிறார்கள். அவர்கள் மனதில் ஓடும் என்ன குமுறல்தான் இந்த பதிவு. ஆகையால் நாங்கள் கேட்கும் இந்த 5 அம்ச கோரிக்கைகளை அரசு செவிசாய்த்து அறிவிப்பீர்களேயானால் அதுவே திருவருட்பிரகாச வள்ளலார் என்ற புரட்சிக்காரருக்கு நீங்கள் செய்யும் மிகப்பெரிய மரியாதையாகும். தமிழக அரசும் ஆட்சியாளர்களும் எங்களை போராட தூண்டாதீர்கள். நாங்கள் அமைதியை விரும்புகிறோம். நாங்கள் சாதுவாக இருப்பதை சாதகமாக எண்ணாதீர்கள். சாது மிரண்டால் காடும் கொள்ளாது. இதுவரை பொறுமையாக பார்த்த கேட்ட அத்துணை பேருக்கும் நன்றி, வணக்கம். இப்படிக்கு உலக சன்மார்க்க அமைப்பு, சென்னை, தமிழ்நாடு.